ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஃபார் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சைக்கிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டைனமோ தான் இது. ஸோ இதில் வந்து ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 6 வாட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைனமோ வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம ஆட்டோமொபைலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனமோலேருந்து தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டைனமோவுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கிலலாம், மோட்டர் பைக்கிலலாம் நிறையா டைனமோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஸ்டேஜ் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி வந்து டிஸ்மேண்டல் பண்ணி காட்ட போகிறேன், இதுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்ட போகிறேன். ஸோ வாங்க இதை டிஸ்மேண்டல் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ இந்த ரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் வந்து இது பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டல் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் கனெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக டிஸ்மேண்டல் பண்ணி காட்டுறப்பாருங்க. இது வந்து மெயின் டைனமோலேருந்து வர்ற மெயின் ஒயரு. ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒயரில் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி வருது. இதை வந்து இந்த கம்பியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பட் இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து அது எதுவும் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் அந்த லாக்கு. இதை வந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காயில் அவ்வளோதான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நாலு வைண்டிங் கொடுத்துருக்காங்க, காயில் வைண்டிங் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைண்டிங்க்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் பார்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு மேக்னெட் மட்டும் வச்சு ரொட்டேஷனல் ஆகுது, மற்றெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டாக இருக்குது. ஸோ சேம் இதே மெத்தேடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஆட்டோமொபைல்லையும், அதாவது வந்து நம்ம பைக்கு இந்த ஸ்டேஜு எல்லாத்துலேயும் வந்து இது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கே என்ன ஒரு இது மெயின் இதோட பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மேக்னெட் வந்து இந்த காயிலுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் ரொட்டேட் ஆகும், இதில் வந்து இன்னர் சர்ஃபேஸில் ரொட்டேட் ஆகுது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வோல்டேஜ் செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் செக் பண்ணுறேன். ஸோ மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு டிசி வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜென்ரேட் ஆகிற பவர் வந்து பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்டு தான். என்னமோ அப்படின்னாவே வந்து டிசி கரண்ட் தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிட்டிவ் ஒரு லைன் பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோடய ஷீல்டில் வந்து கொடுத்துக்கிறேன், பாடியில் இதோடய பாடியில் வந்து நெகட்டிவ் தந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுது தெரியுது. இது வந்து எனக்கு அந்த ஆர்பிஎம் செட்டன் ஆர்பிஎம் போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து போகும். நம்மளுக்கு வந்து நல்லா வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபிங்கர்லாம் சுற்றுறக்கு இவ்வளோ வோல்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட இது இந்த வீல் இருக்குல்லையா, அந்த வீலோட ஆர்பிஎம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஆட்டோமொபைல் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பைக்கிலலாம் இன்றைக்கி நிறையா கொண்டு வந்துட்டாங்க, பேட்டரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு. ஸோ பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு திங்க் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் திங்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நான் வந்து இந்த காயில் வந்து வெளியே ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் தான், இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பாடி எடுத்து வந்து இதில் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேக்னெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து நம்மளோட மேக்னெட்டு. இப்போ சுற்றினோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு இது இருக்காது, ஏன்னா வந்து அந்த ஃப்ளக்ஷுவேஷன் எதுவும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் போல் சவுத் போல்னு டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றும்போது கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகும். இதோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டாரு, இது வந்து ரோடாரு. நம்ம வந்து இது ஒன் ஆஃப் தி ஜென்ரேட்டர் தான். இப்போ வந்து இந்த ஸ்டேட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த ரோடார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் பார்ட்டு. ஸோ ரோடார் அப்படிங்கிறது வந்து ரொட்டேஷன் ஆகும்போது இந்த ஸ்டேட்டார் அப்படிங்கிறதுல இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ஜென்ரேட் ஆகும்,
மேக்னெட்டை வந்து சென்டரில் வைக்கும்போது, ஏன்னா அந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் காயில் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மேக்னெட் வந்து இடையில வந்து அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இஎம்எஃப் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இதில் வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து இதில் வெளியில் எடுத்து கொடுத்துக்குறோம். இதில் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் ஒரு ஒரே ஒரு லைன் தான் எடுத்து இருக்குது, இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். ஸோ இது பாடி எடுத்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மறுபடியும் ஈஸியாக அன்செட் பண்ணிக்கலாம். இந்த காயில் கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம இதுக்கு இந்த ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் வேல்யூ இருக்குது. அந்த கேஜ் வேல்யூபடி நம்ம வந்து காப்பர் கம்பி வாங்கி இதுக்கு ஒரு வைண்டிங், ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ வைண்டிங் வருது அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி என்கிட்ட வந்து பைக்குக்கு ஒரு டைனமோ கிடச்சிதுன்னா, பைக்கில் வர அந்த மேக்னெட்டிக் டைனமோ கிடச்சிதுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.